பஞ்சுவிலை நூல் விலை ஏற்றத்திற்கு எதிராக ஈரோடு தொகுதியில் தேமுதிக தான் போராட்டம் நடத்தியதாக விஜயபிரபாகரன் தெரிவித்தார். ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் தேமுதிக வேட்பாளர் எஸ் ஆனந்த் அவர்களை ஆதரித்து கேப்டனின் மூத்த மகன் விஜயபிரபாகரன் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். கிருஷ்ணம்பாளையம் ராமமூர்த்தி நகர் கக்கன் நகர் பிரிவு கமலாத் நகர் சொக்காயி தோட்டம் கிருஷ்ணன் வீதி ராஜகோபால் தோட்டம் கலைஞர் நகர் உள்ளிட்ட பகுதிகளில் முரசு சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். அப்போது விஜயபிரபாகரனுக்கு பட்டாசு வெடித்தும் ஆரத்தி எடுத்தும் மக்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். இதனைத் தொடர்ந்து 26வது பகுதி கழக செயலாளர் பெருமாள் இல்லத்திற்கு விஜயபிரபாகரன் சென்றார். அப்போது பெருமாளின் குடும்பத்தினர் விஜயபிரபாகரனுடன் புகைப்படம் எடுத்துக் கொண்டனர். தொடர்ந்து கருங்கல்பாளையம் பகுதியில் திறந்த வெளி வாகனத்தில் அவர் வாக்கு சேகரித்தார். கேப்டன் செய்த நல்லதை மட்டுமே கூறி வாக்கு சேகரிக்கிறோம் என்றும் குகைக்குள் இருந்தாலும் சிங்கம் சிங்கம்தான் என பெருமிதம் தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய அவர் ஈரோடு தொகுதி ஏற்கனவே தேமுதிக வெற்றி பெற்ற இடம்தான் எனவும் ஈரோடு மக்களுக்கும் தேமுதிகவிற்கும் நிறைய ஒற்றுமை இருக்கிறது என்றும் கூறினார். தொடர்ந்து ராஜகோபால் தோட்டம் பகுதியில் பிரச்சாரம் மேற்கொண்ட விஜயபிரபாகரன் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர் பஞ்சு விலையேற்றத்திற்கும் நூல் விலையேற்றத்திற்கும் எதிர்ப்பு தெரிவித்து தேமுதிக இந்த தொகுதியில்தான் போராட்டம் நடத்தியதாகவும் எனவே இத்தொகுதி மக்களுக்கு கேப்டன் மீது மிகுந்த அன்பு உள்ளதாகவும் கூறினார். தேமுதிகவுக்கு மக்கள் மத்தியில் நல்ல ஆதரவு வந்துட்டு இருக்கு. போற வழியெல்லாம் தேமுதிக கொடியும் கேப்டன் பாட்டு சத்தத்துக்கும் முரசு சத்தத்துக்கும் மக்கள் வீடுக்குள்ள இருக்கிறவங்க எல்லாருமே வெளியே வந்து ஆரவாரமாக எங்களை சந்திக்கிறது எங்களுக்கு ரொம்ப ஒரு பூஸ்டாக இருக்குது, எனர்ஜியாக இருக்குது, மகிழ்ச்சியாக இருக்குது. ஈரோட்டில் வந்து முதல் முறையாக கேப்டன் வந்து நூல் விலைக்கும் பஞ்சு விலை ஆர்ப்பாட்டம் செஞ்சது இந்த தொகுதி தான். அதனால் மக்கள் மத்தியில் கேப்டனுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆதரவும் சப்போர்ட்டும் லவ்வும் இருக்குது. அதனால் எங்களுக்கு நிச்சயம் ஒரு நல்ல வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிப்போம் நாங்கள் நம்புகிறோம். கூட்டணி இல்லாமல் தனியாக களம் காண்பது தேமுதிகவிற்கு ஒன்றும் புதிதல்ல என தெரிவித்த அவர் இந்த முறை கேப்டனின் ஆணைக்கிணங்க தனித்து போட்டியிடுகிறோம் என தெரிவித்தார். பணத்திற்காக மக்களை திமுக அதிமுக கட்சியினர் மண்டபத்தில் அடைத்து வைத்திருப்பது குறித்து செய்தியாளர் கேள்விக்கு பதிலளித்த விஜயபிரபாகரன் பொதுமக்கள் தான் பணத்தின் மீது பற்று வைக்காமல் இருக்க வேண்டும் என்று கூறினார். கூட்டணி இல்லாமல் தனியாக நிற்கிறது ஒன்று தேமுதிக புதுசு இல்லை, நாங்கள் எல்லாமே நாங்கள் பார்த்துருக்கோம். அதனால தேமுதிக வந்து கூட்டணியோடையும் இருந்திருக்கு, தனித்தும் நின்றுருக்கு. அதனால் இந்த தேர்தல் வந்து தனித்து நிற்கணும்னு கேப்டன் நீங்கள் தலைவர் சொன்னனாலே அவருக்கு ஆணை கிடங்க இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்க அனைத்து கட்சி தொண்டர்கள் நிர்வாகம் சேர்ந்து இன்றைக்கி ஈரோடு கிழக்கு தொகுதியில் வந்து ஆனந்த எங்களோட வெற்றி வேட்பாளர் ஜெயிக்க வைக்கணும் ஒரு ஒரு முழு முயற்சியோடு நாங்கள் எல்லாருமே வேலை செஞ்சுட்ருக்கோம். ஈரோடு கிழக்கு தொகுதிக்குட்பட்ட அக்ரஹாரம் 26வது பகுதி செயலாளர் பெருமாள் வீட்டிற்கு சென்ற விஜயபிரபாகரன் உடல்நலம் பாதிக்கப்பட்ட அவரது தாயாரிடம் நலம் விசாரித்து ஆறுதல் கூறினார். அழகாபுரம் மோகன்ராஜ் தலைமையில் நடைபெற்ற இந்த தேர்தல் பிரச்சாரத்தில் கழக துணை செயலாளர் பார்த்தசாரதி, கோவை மண்டல மாவட்ட செயலாளர்கள் சிங்கை, சந்துரு, சிவராமன், ஜெகன், நீலகிரி, பத்மநாபன், விஜய் சரவணன், சுப்பிரமணி, மனோகரன், பிரசாந்த் குமார், விஜய் வெங்கடேஷ் மற்றும் பகுதி கழக செயலாளர்கள் சசி மற்றும் பெருமாள், மூர்த்தி, சஞ்சய் ஆகியோர் கலந்து கொண்டனர்.